சொல்லுமா சக்தி? அண்ணே சொல்லு சக்தி, என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? ஹே சக்தி, முதல்ல நீ அழாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இப்படி எதுவுமே சொல்லாம அழுகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? வெளியில போயிருப்பாரு சக்தி, போன இடத்துல ஏதாவது சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கலாம். இதுக்கெல்லாம போய் இப்படி அழுகுறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அண்ணனுக்கு என்னாச்சு சக்தி? இது எப்ப நடந்தது? கிளம்பி வந்துட்டேன். சக்தி, நீ அதுக்கப்புறம் அண்ணன் பேசவே இல்லையா? ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து போன் வந்துச்சு, நான் போன் எடுத்து கேட்டப்போ அப்போ அந்த நம்பர்ல சிவா சார் தான் பேசினாரு. வர வழியில பயங்கர டிராபிக், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஆபீஸ் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன். அதனால இன்னைக்கு என்னால வர முடியல. நாம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம்னு சொன்னாரு. சக்தி, சக்தி அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது, என் உள் மனசு சொல்லுது. நீ கொஞ்சம் தைரியமா இரு. நானும் அந்த தைரியத்துல தான் இருக்கேன் திவ்யா. நீ இருந்தாலும் நான் சிவா சார பாக்குற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. சக்தி, நீ பதட்டப்படாத, கவலைப்படாத. சிவா சார் ஒன்னும் ஆகாது. நானும் திவ்யாவும் இப்ப உடனே கிளம்பி உன்னை பார்க்கவும். நீ தைரியமா இருமா. திவ்யா, நம்ம உடனே கிளம்பலாம், வா.